ஆறாவது காரணம், கம்பர் தன்னுடைய படைப்பில் ஆறே ஆறு காண்டங்கள் தான். காண்டங்கள் எத்தனை என்று சொன்னேன் போன பதிவில், ஆதி காண்டத்தில் பாலகாண்டத்தில் ஆரம்பித்து உத்தர காண்டம் வரைக்கும் நம்ம வால்மீகி எழுதுனதுல உத்தர காண்டத்தை கம்பன் எழுதவில்லை. அதற்கு பல காரணங்கள் உண்டு என்று பல ஆராய்ச்சிகள் சொல்கிறார்கள். நான் ஆழமாக பார்ப்போம், அதையெல்லாம் அடுத்து வருகிற எல்லா உரைகளிலும் பேசுவோம். ஆனால் இந்த இடத்தில் அது கம்பர் உத்தர காண்டத்தை எழுதவில்லை. அந்த யுத்த காண்டம் முடிந்தவுடன் சீதையை அழைத்து கொண்டு ராமர் அயோத்தியாவுக்கு வந்து விடுகிறார். அவ்வளவுதான், அவருக்கு பட்டாபிஷேகம், அவ்வளவுதான், படம் வந்துட்டு சுபம் என்று முடிகிறது. இங்கே வந்தோம் என்றால் உத்தர காண்டம் ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் போகிறது வால்மீகி ராமாயணத்தில். இதெல்லாம் ஒரு காரணமா மறுபடியும்? சரி,